அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். கலை திருவிழா சார்ந்து நமது பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு போட்டியிலும் பங்கேற்ற மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை அப்டேட் செய்திருப்போம். தற்பொழுது ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை PDF வடிவில் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மெனுவில் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும், அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்கும், அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிளாஸ் பார் ஏஜ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை டவுன்லோட் செய்யணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு காம்படிஷன் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் வியூ பார்ட்டிசிபென்ட், வியூ வின்னர் அப்படின்னு ரெண்டு ஐக்கன் வந்திருக்கும், அதில் வியூ வின்னர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரீசெட் வியூ அப்படின்னு ரெண்டு பட்டன் வந்திருக்கும், அதில் வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் பெயர் வந்துட்டு அந்த போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும், அதில் டாப்லேயே டவுன்லோட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த போட்டியில் முதலிடம் பிடித்த குழுவின் பெயர் வந்துட்டு அந்த குழுவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுடைய விவரமும் வந்திருக்கும். இதை PDF வடிவில் சேவ் செய்வதற்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா PDF அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேமில் சேவ் பண்ணணுமோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் அந்த மாணவர்களுடைய விவரங்கள் சேவ் ஆகிட்டு வந்திருக்கும். இதுபோல் மிக எளிமையான முறையில் அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை நாம் PDF வடிவில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.